பிஎம்சி தமிழ் மற்றும் பி எஸ்எஸ் சிங்கப்பூர் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் ஞானயோகா யோகா நிகழ்ச்சியில் பத்தொன்பதாவது நாள்ல நம்ம இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ் அபண்டன்ஸ் அதாவது வளமை இந்த தலைப்பை ஒட்டி தான் கடந்த ஒரு பதினெட்டு நாட்கள நம்ம பார்த்துட்டு வரோம் அபண்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தா நமக்கு என்ன பொருள் வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ எந்த டைம்ல வேணுமோ அதை அட்டைன் பண்ணக்கூடிய நம்மளுடைய அந்த இன்னர் பவர் இல்லைனா அந்த இன்னர் நாலேஜ் அதோட அதோட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் நம்ம வந்து அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நம்ம அப்ப ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அபண்டன்ஸ் உடைய அவுட்புட் அவுட் இல்லைன்னா எஃபெக்ட் இல்லைன்னா அதனுடைய மேனிபெஸ்டேஷன் தான் நம்ம ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நம்ம ஸோ அப்ப ஒவ்வொருத்தருமே தன்னுடைய செல்வ செழிப்பை எப்படி மேம்படுத்திக்கலாம் இல்லைன்னா பலம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனக்குள் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸ் ஆஃப் அபண்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதனோடு நம்ம ஒரு கான்டாக்ட டெவலப் பண்ணும் போது நம்மளால ஒவ்வொருத்தராலையும் அந்த ப்ராஸ்பரிட்டி இல்லைனா செல்வ செழிப்பு அப்படிங்கிறத அட்டைன் பண்ண முடியும் அதற்கான ஒரு அற்புதமான டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதைத்தான் நம்ம வந்து மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஒவ்வொருத்தராலையும் அந்த ப்ராஸ்பரிட்டியை அட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அதனுடைய சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் ஆரம்பித்து அடுத்ததாக மென்டல் லெவல் அடுத்தது எமோஷ்னல் லெவல் கடைசியாக வந்து ஃபிசிக்கல் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறதுல நிறைவு பெறும் அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ அப்ப யாரெல்லாம் ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டில இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பன்னெண்டு வேல்யூஸ் அப்படிங்கறத ஃபுல்லா ஃபெமிலியரைஸ்டர் ஆயிருப்பாங்க அதே சமயத்தில் தன்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்ப யாரெல்லாம் ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பன்னெண்டு மென்டல் எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கிஃப்டா இல்லைன்னா ஒரு காம்ப்ளிமெண்டா தன்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாயிண்டையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ அடுத்ததா இந்த பன்னெண்டு மென்டல் எபிலிட்டிஸ் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கோ இல்லைன்னா யாரெல்லாம் தன்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களால வந்து பார்த்தோம்னா அந்த பன்னெண்டு எமோஷனல் வேல்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா அவங்களால வந்து கடைபிடிக்க முடியும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராஸ்பரிட்டில இருந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்ப யாரெல்லாம் அந்த பன்னெண்டு எமோஷனல் வேல்யூஸ் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு எமோஷன்ஸோட நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த பிசிக்கல் ப்ராஸ்பரிட்டியை அட்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களால சஸ்டெயினும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோர் ட்ரூத்தையும் ஒரு அல்டிமேட் பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இந்த எமோஷனல் ப்ராஸ்பரிட்டியும் இந்த பிசிக்கல் ப்ராஸ்பரிட்டியும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணும் அதாவது ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இந்த பிசிக்கல் ப்ளைனில் இருக்காங்களோ அதை அவங்க வந்து முழுமையாக அனுபவிக்கிறதுக்கும் முழுமையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த எமோஷனல் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற முக்கிய தகவலையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் மாஸ்டர்ஸ் ஸோ அப்போ டோர்க்கம் வந்து அல்டிமேட் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் பிசிக்கல் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறத முழுமையா அட்டைன் பண்ணுறதுக்கும் அதாவது தன்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கும் கிடைத்த அந்த செல்வ செழிப்ப ஒவ்வொரு துளியையும் முழுமையா அனுபவிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி மென்டல் ப்ராஸ்பரிட்டி எமோஷனல் ப்ராஸ்பரிட்டி இருந்தா மட்டும்தான் அவங்களால ஒவ்வொரு துளியும் அவங்களால முழுமையா அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் பாயிண்ட்டையும் தூர்க்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ப அவங்களுடைய லைஃப் இந்த பிசிக்கல் பிளைன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப செல்வ செழிப்போட வந்து இருந்துட்டு இருப்பாங்க ஸோ எந்தெந்த மாதிரி செல்வ செழிப்போட இருப்பாங்க அவங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அவங்க வந்து அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து டோர்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம இப்ப வந்து கோத்ரூவ் பண்ணுவோம் ஸோ இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் டோர்காம் என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா யாரெல்லாம் ஒன்லி அந்த பிசிக்கல் ப்ராஸ்பரிட்டில மட்டுமே போக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பல வகையில அவங்களுடைய அந்த இக்னோரன்ஸ்னால நிறைய கிரைம்ஸ் ஏதனா நிறைய குற்றங்கள் அப்படிங்கிறத பண்ணி அவங்களோட ஃபோக்கஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம்னா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது இல்லைனா தன்னுடைய செல்வத்தை வந்து எப்படி பெருக்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நிறைய தப்பான வெளியில் போவாங்க நிறைய தவறான செயல்களை செய்வாங்க நியாயம் தர்மம் அப்படிங்கிறது டோட்டலாக அவங்கள்ட்ட இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இல்லீகலா ஏன்னா ஒரு தவறான முறையில சேர்க்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நிரந்தரமானதா இருக்காது அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் பாயிண்ட்டையும் டோர்கம் வந்து சொல்றாங்க ஸோ ரொம்ப சுருக்கமா ரொம்ப அல்டிமேட் பாயிண்ட டோர்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய செல்வம் இல்லைன்னா இனிஷியலா அவங்க வந்து நல்ல ஒரு சுபிச்சமா நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்ல ஒரு செல்வ செழிப்போட இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களே அவங்களுடைய சபப்பட்டியை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் பாயிண்ட்டையும் வந்து டோர்க்கம் வந்து வைக்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா பிசிக்கல் வெர்ச்சியூஸ் இல்லைனா ஃபிசிக்கல் வேல்யூஸ் ஸோ இங்கே இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம குருஜி எப்போதுமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு நோபல் மிடில் பாத் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நோபல் மிடில் பாத் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தருடைய லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்ல அதாவது அவங்களுடைய மெட்டீரியல் லைஃப்ல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜும் அதே சமயத்தில் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸுக்கும் ஏன்னா தன்னோட ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் வந்து அவங்களோட டைமை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது சொல்லிருக்காங்க சரியான வகையில ஒரு இடத்துல இருந்து அடுத்த டெஸ்டினிக்கு போய் சேர்றதுக்கு வந்து ரெண்டு ட்ராக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அதே மாதிரி இரண்டு தடங்கள் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக போனா மட்டும்தான் ஒரு டெஸ்டினிக்கு நம்மளாலையும் போக முடியும் அதையும் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ஒரு பேலன்ஸ்டு லைஃபோட கொண்டு போகும்போது மட்டும்தான் நம்மளால அந்த அல்டிமேட் ப்ராஸ்பரிட்டியான அந்த பிசிக்கல் ப்ராஸ்பரிட்டியை கூட பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மாஸ்டர்ஸ் ஸோ அப்போ இதில் வந்து என்னென்ன மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இல்லைனா என்னென்ன மாதிரி வேல்யூஸ் இல்லைன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் லைஃப்ல எந்த மாதிரி பெனிஃபிட்ஸை நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் பொசிஷன் இங்கே கொடுத்துருக்க ஒரு பன்னெண்டு பாயிண்ட்ஸும் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இந்த ஃபிசிக்கல் பிளைனில் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல்ல ஆரம்பித்து மென்டல் அதுக்கப்புறம் எமோஷனல் இதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸோட ஒட்டுமொத்த தான் நம்ம பிசிக்கல் ப்ராஸ்பரிட்டியை நம்ம அனுபவிக்க போறோம் அப்படிங்கறதோட ஒட்டுமொத்த தான் இங்கே ஒரு பனிரெண்டு பாயிண்ட்ஸா வந்துருக்காங்க அதுல முதல் பாயிண்ட் தான் பொசிஷன் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொசிஷனை நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா அடுத்தடுத்த நிலைகள் ஒரு இன்ஜினியர் அதுக்கப்புறம் ஒரு சீனியர் இன்ஜினியர் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் அசிஸ்டன்ட் ஹெச்ஓடி ஹெச்ஓடி அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இன்னொரு ஒருத்தர் டிஜிஎம் அதுக்கப்புறம் அந்த ஜிஎம் லெவலுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஹையர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகும் ஸோ இதற்கு வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய கடமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம முதல்ல பார்த்தது போல அந்த ஃப்ளோ சார்டை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெக்டில் ஃபோக்கஸ் பண்ணி அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த மென்டல் அதுக்கடுத்தது எமோஷனல் இந்த ப்ராஸ்பெக்ட் மெட்டீரியல் நம்ம பண்ணாலே தன்னால இந்த பொசிஷன் அப்படிங்கிறது எலிவேட் ஆக செல்லும் அப்படிங்கிறத அல்டிமேட் பாயிண்டா டோர்க்கம் வந்து சொல்றாங்க ஸோ இது வந்து வெறும் பொசிஷனுக்கு மட்டும்தானா அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கும் இது வந்து பொருந்தும் ஸோ நமக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒன் குரோர் ப்ராஃபிட் ஒன் க்ரோர் வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வருஷங்களில் அந்த ப்ராஃபிட்டானது மல்டிபிள்ஸ் ஆகிட்டே போகும் ஸோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இல்லைன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அந்த மென்டல் எபிலிட்டிஸை டெவலப் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லைன்னா தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த எமோஷ்னல் வேல்யூஸை வந்து சரிவர மெயின்டைன் பண்ணும் அதனுடைய அவுட் தன்னுடைய ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து நல்லா விதமாக வந்து சக்சீட் ஆவாங்க ஸோ இதுதான் வந்து ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிகல் லைஃப்லையுமே ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் அட் ஒர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா கான்டாக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் நம்ம நேற்று கூட நம்ம வந்து கேள்வி பதிலில் கூட நம்ம வந்து கேட்டபோது கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட வந்து நிறைய மிக்ஸட் மேட்சஸ் இருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இல்லைனா வந்து நான் வந்து ஒரு பெர்சனல் லைஃப்ல வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா யாரெல்லாம் நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு ஒத்த மாதிரி யார் இருக்காங்களோ நம்ம ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்லுவோம் இல்லையா லைக் அட்ராக்ஸ் லைக் இல்லைன்னா வந்து ஃப்ரீக்வன்சி அட்ராக்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ நம்மளுடைய அலைவரிசைக்கு இல்லைன்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சிக்கு யாரெல்லாம் ஒத்து விடுவாங்களோ அந்த கான்ட்லாக்டர் உள்ள பீப்புள் மட்டும்தான் நம்மளோட இருப்பாங்க ஸோ அப்ப நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிய இல்லைன்னா நம்மளோட வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அதற்கு ஏத்தாற் போல நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோட கம்பெனில வந்து கொலீக்ஸாக இருக்கட்டும் அவங்களா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அலைனா வாங்க அப்போ நம்மளோட ஃப்ரீக்குவன்சிக்கு கீழே இருக்கவங்க இல்லைனா வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்காங்க இல்லைனா வந்து மாற்று கருத்து உடையவர்கள் யாராச்சும் இருந்தாலும் அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்த விட்டு இல்லைனா நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருந்து விலகி செல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அல்டிமேட் பாயிண்ட்டாக ரெண்டாவது முக்கியமான பாயிண்டா அதாவது கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறதுல டோர்கம் வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ மூன்றாவது முக்கியமான அந்த ஃபிசிக்கல் வெர்ச்சியூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய வீடு மனைகள் சொத்துகள் ஏன்னா வந்து ஈவன் வந்து பார்த்தோம்னா நமக்கு எது என்ஜாய் பண்ணக்கூடிய மற்ற பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும் அதாவது ஒரு காராக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாக ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி தூர்க்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அகெயின் ஒவ்வொரு முறையும் அந்த சீக்வன்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் அதுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் அதை யாரு ஒருத்தர் வந்து சரியான முறையில கடைபிடிச்சு அதன் மூலியமா மென்டல் எபிலிட்டிஸ் எமோஷனல் எபிலிட்டிஸ் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈவன் தோ ப்ராப்பர்டிஸை வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டியில் இருந்தா கூட முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதான் டோர்கம் வந்து சொல்றாங்க ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் முதலையும் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு மெர்சடிஸ் கார் இருக்கு இல்லைனா வந்து ஒரு ஆடி கார் இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஈவன் தோ அந்த ஃபைனான்ஸை வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்தா கூட எனக்கான அந்த சுபிச்சம் இல்லைன்னா அந்த செல்வ செழிப்பு அப்படிங்கிறத அட்டென்ட் பண்ணா கூட அதற்கான பிராப்தம் அப்படிங்கிறது எப்ப இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல சொல்லக்கூடிய அந்த மூணு ப்ராஸ்பரிட்டிஸை நான் சரியான வகையில மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் என்னால அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுல இருந்துட்டு இருப்பேன் ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆடைக்கார வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ப்ராஸ்பரிட்டிஸை சரியான வகையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆடைக்காரில் உட்காந்து போகக்கூடிய தன்மையிலையோ இல்லைன்னா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தன்மையிலையோ இல்லைன்னா நான் வச்சிருக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பான அந்த வீடுகளை வந்து முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தன்மையிலே இருந்துட்டு இருப்போம் இல்லைனா வந்து பார்த்தோம்னா எய்தர் நமக்கு வந்து ஹெல்த்து கோஆப்ரேட் பண்ணாது இல்லைனா நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய மென்டல் ஒரிஸ் இருக்கும் ஈவன் தோ ஒரு கார்ல உட்காந்து போனா கூட ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட ஒரு மன அமைதியோட ஒரு மன நிறைவ போகக்கூடிய தன்மையில வந்து இருக்க மாட்டோம் ஸோ தான் எப்போதுமே டூர்க்கம் சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சீக்வன்ஸ் படி சரியான நாலேஜ கெயின் பண்ணி அவங்களோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது போது மட்டும்தான் ஈவன் தோ அந்த ப்ராஸ்பரிட்டி நமக்கு கிடைச்சா கூட அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை அதாவது முழுமையா ஒவ்வொரு பிட் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு துளியையும் முழுமையா அனுபவிக்கக்கூடிய திறன் இல்லைன்னா வந்து தகுதி அப்படிங்கறது அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கறத வந்து டூர்க்கம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் நான்காவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பணம் அதாவது மணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நம்ம மணி அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா அகெயின் சேம் கான்செப்ட் தான் அது ஒரு சில பேருக்கு வந்து நிறைய பணம் வந்து இனிஷியலாக வெறும் ஃபிசிக்கல் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணுறது ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுறது லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனை ஃபாலோவ் பண்ணி ஃபிசிக்கல் ரியாலிட்டியில மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அவங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் நமக்கு ஆனா அந்த ப்ராஸ்பரிட்டிய ஒரு முழுமையான சீக்குவன்ஸ்ல ஃபாலோ பண்ணல அப்படி சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு நெகட்டிவா போகும் ஈவன் தோ அவங்களோட கர்மாப்படி அவங்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு இருந்தா கூட ஒன்லி ஒரு மெட்டரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்டுக்காக வேண்டி அவங்க பண்ணக்கூடிய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோ லா ஆஃப் மேனிபேஷனோ ஒர்க் ஆகி அவங்களுக்கு கிடைச்சாலும் வேற ஏதாவது ஒரு வகையில வேற ஒரு சோர்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து தட்டிட்டு போயிரும் ஸோ ஒரு சின்ன உதாரணம் கூட நம்ம வந்து பார்க்கலாம் இங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து அருகாமையில் உள்ள நாட்டுல வந்து ஒரு செல்வ செழிப்பா வந்து ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க ஸோ அவங்களுடைய கர்மாப்படி அவங்க வந்து அந்த வறுமை அப்படிங்கறத வந்து கோத்ரூவ் பண்ணி அதுலேருந்து அவங்க ஓவர் ஓவர்லுக் பண்ணி அந்த ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறத அட்டைன் பண்ணணும் அப்படிங்கறத அவங்களோட சோல் பிளானா இருந்திருக்கும் ஆனால் இவங்க வந்து நிறைய தவறான வழிகளில் எடுத்து இல்லைனா தவறான முறைகளை கடைபிடிச்சி நிறைய பணத்தை வந்து ஆரம்பத்தில் செஞ்சு சந்திச்சாங்க இல்லைனா வந்து சேகரிச்சாங்க ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய குழந்தை அப்படிங்கிறத வந்து யாரோ ஒருத்தர் கிட்னாப் பண்ணி பல ஆண் பல மாதங்கள் பல வாரங்கள் கடைபிடித்து வச்சுக்கொண்டு இருக்கிற ஆல்மோஸ்ட் வந்து எல்லா பணத்தையும் ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்த எல்லா ப்ராஸ்பரட்டையும் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த விதமான செல்வமும் மிஞ்சாத அளவுக்கு அவங்களோட நிலைமை நிலைமையை வந்து சீர்குலகையை வச்சு அதுக்கப்புறமா அவங்களோட குழந்தைய வந்து திரும்ப ரிட்டன் பண்ணாங்க ஸோ அதுக்குள்ள மென்டல் அந்த டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மன அழுத்தம் அப்படிங்கறது சொல்லுவாங்க இல்லையா அது பிளஸ் அவங்க சேர்த்து வச்சிருந்த சொத்து செல்வம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு கனப்புலத்துல வந்து முழுமையா இழந்துட்டாங்க எல்லாமே ஸோ அதனாலதான் வந்து தோற்கம் சொல்றது மறுபடியும் சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டியும் ஒரு மென்டல் ப்ராஸ்பரிட்டியும் அந்த எமோஷனல் வேல்யூஸை கடைபிடிச்சா மட்டும்தான் நமக்கு தோ நமக்கு வந்து செல்வம் சேகரிக்கக்கூடிய திறன் இருந்தா கூட முழுமையை அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு அடுத்தது ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட் இல்லைனா வந்து அஞ்சாவது முக்கியமான ஃபிசிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெல்த்தை பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே ஹெல்த் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக உள்ள உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றது எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறமா வெட்டாலிட்டி அப்படின்னா நமக்குள்ள வந்து அந்த வீரியத்தன்மை எந்த அளவுக்கு நம்மளோட எனர்ஜிஸ் வந்து ஹையாக இருக்கோ அதுக்கப்புறமா நம்மளுடைய எனர்ஜிஸ் எல்லா எனர்ஜிஸும் சேர்த்து அதாவது மென்டல் எமோஷனல் ஃபிசிக்கல் எல்லாம் சேர்த்து மூன்றோட தொகுப்பு தான் ஜென்ரலாக நம்ம வந்து ஹெல்த் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் நம்ம ஸோ இந்த ஹெல்த் ஆனது யாரெல்லாம் அந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த நிலை வரைக்கும் வராங்களோ அவங்களுடைய ஹெல்த் ஆனது இந்த பிறப்பில் மட்டும் இல்லாமல் லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டூர்க்கம் சொல்கிறாங்க அதாவது அடுத்தடுத்த பிரிவுகள் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த இறைநிலை அடையிற வரைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல பார்த்தது போல அந்த ஹாலிஸ்டிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கம்ப்ளீட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா அந்த முழுமையான ஹெல்த்தை வந்து அவங்களால அட்டைன் பண்ண முடியும் நிரந்தரமா தான் வந்து டோர்கம் வந்து ஐந்தாவது முக்கியமான பாயிண்ட அதாவது ஹெல்த் விட்டாலிட்டி அண்ட் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாயிண்ட வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ அடுத்தது ஆறாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பற்றி சொல்கிறாங்க ஸோ அப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தது போல் நம்மளுடைய கான்டாக்ட்ஸில் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகக்கூடியவங்களும் நம்மளோட ஒரு லெவல் ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கான்டாக்ட்ஸ்ல இருந்துகிட்டு இருப்பாங்க அது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைனா ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் இல்லைனா நம்மளோட கோ ஒர்க்கர்ஸாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் சோ அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க தன்னுடைய வளர்ச்சியில வந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களும் ஸ்பிரிச்சுவலா வந்து எவால்வ் ஆகிட்டு இருப்பாங்க அதே சமயத்துல நமக்கு வந்து சர்வ் பண்ணக்கூடிய தன்மையில நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கறதுலயும் இருந்துட்டு இருப்பாங்க தான் வந்து கோர் பாயிண்ட வந்து சொல்றாங்க சோ அப்ப நம்ம முதல்ல பார்த்தது போல யாரெல்லாம் நம்மளோட கருத்துக்கு வந்து ஒரு முரண்பாடா இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க நமக்கு வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல நம்மளால பார்க்க முடியும் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க பிஎஸ்எஸ் சம்மந்தத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து புதுசாக புதுசா வந்திருக்கும் ஸோ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய சோல்மேட்ஸா இருப்பாங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து சோல்மேட்டாக இருந்து தன்னுடைய வளர்ச்சிக்கும் வந்து அதிகப்படுத்திக்கிட்டு அதே சமயத்துல தன்னுடைய சக மனிதர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய எபிலிட்டியில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த சோல்மேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அவங்கெல்லாம் நமக்கு வந்து பல்வேறு ரூபத்தில் வருவாங்க எதிர் வந்து சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்க இல்லைன்னா நமக்கோட கோவர்க்கர்ஸாக வருவாங்க இல்லைன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக வருவாங்க ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ்லேயே பார்த்தோம்னா நிறைய பேர் நமக்கு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்மளோட வந்து ஒரு அலைன்மெண்ட்ல வந்து இருந்துட்டு இருப்பாங்க மீதி பேர் ஈவன் தோ ஒரு ரிலேஷனுக்கு ஒரு உறவு முறைக்கு வந்து உறவா இருந்துட்டு இருந்தா கூட அந்த அளவுக்கு நம்மளால வந்து க்ளோஸ்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியாது அவங்க மூலயமா நம்மளாலையும் நம்ம மூலயமா அவங்களாலையும் எந்த விதமான ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு இருந்துட்டு இருக்காது ஸோ அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் தானும் வளர்ந்து தானும் எவால்வ் ஆகி அதன் மூலயமா மற்றவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இல்லைன்னா எபிலிட்டியில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் பாயிண்டா ஆறாவது பாயிண்டா வந்து கொடுத்துருக்காங்க ஏழாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவொர்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கறது வந்து எல்லா லெவல்லையும் எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் பிசினஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட பார்ட்னர்ஸா இருக்கலாம் இல்லைன்னா வந்து எனக்கு இமீடியட் இமீடியட்டா ஒர்க் பண்ணக்கூடிய என்னோட கொலீக்ஸ் இருக்கலாம் இல்லைனா வந்து என்னோட கோ ஒர்க்கர்ஸா இருக்கலாம் இல்லைனா வந்து நான் வந்து ஒரு கம்பெனில பெரிய கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னோட சக ஊழியர்களா இருக்கலாம் என்னோட பாஸா இருக்கலாம் என்னோட சபார்டினேட்டர் இருக்கலாம் யாரெல்லாம் அந்த ஒரு டீம்ல ஒரு உதாரணத்துக்கு நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு யாரும் இருக்க இருக்காங்களோ இல்லைனா எனக்கு என்ன என்கிட்ட யார் யாரும் ரிப்போர்ட் பண்றாங்களோ இல்லைனா என்னோட சக ஊழியர்கள் இவங்களோட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் நம்ம வந்து கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் நம்ம சோ இவங்க எல்லாம் எப்படி வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியும் அதே சமயத்துல நம்ம மூலியமா அவங்களும் எவால்வ் ஆகக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய கோ ஒர்க்கர்ஸ் தான் அமைவாங்க சோ இதை வந்து ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிக்கல் லைஃப்லயுமே பார்க்கலாம் சோ என்னோட அனுபவத்திலையும் வந்து பார்த்தோம்னா நான் வந்து இந்த பிஎஸ்எஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து மாறி இருக்காங்க ஸோ இனிஷியலாக இருந்த செட்டப் அப்படிங்கிறது டோட்டலி ப்ராஜெக்ட் செட்டப் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா ஒன்ஸ் வந்து நம்ம அந்த பாத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இந்த லைனை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்க்ளூடிங் பார்த்தோம்னா என்னோட பாஸ் வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டியாக இருக்கட்டும் இல்லைன்னா என்னோட கோ ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் இல்லைனா நமக்கு வந்து ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம்னா இமீடியட்டாக அவங்க வந்து அவங்களே வாலண்டியாக வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்கறதும் அதே சமயத்தில் வந்து அவங்க செர்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறதுலையும் வந்துட்டு இருப்பாங்க நமக்கு வந்து பார்த்தோம்னா ஈவன் தோ அந்த டாஸ்க் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட நம்மளுடைய கோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளோட டாஸ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுல இருந்துட்டு இருப்பாங்க நம்ம ஏற்கனவே இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம வந்து செல்ஃப் மாஸ்டரி ப்ரோக்ராமில் ஒரு ரெண்டு மூணு கொலீக்ஸ் வந்து வந்திருந்தப்ப ஒரு சில கொலீக்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட இல்லைன்னா வந்து அவங்களோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது டிஃபரண்ட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அவங்களே வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து வேறு சைட்டுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு நாங்கள் வந்து இன்னொரு சைட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் அடுத்த வார்த்தைன்னு சொல்லிட்டு இன்னும் விதின் த வீக் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு ஸோ அதே மாதிரி வந்து நம்மளும் அவங்கள பற்றி திங்க் பண்ண வேண்டியது இவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்காங்களே இவங்களோட எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது இல்லைனா எப்படி நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுறது இல்லைனா எப்படி நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் தாட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது இல்லை அதற்கான ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னாலே யாரெல்லாம் அந்த ஃப்ரீக்வன்சியோட அலைனா இருக்காங்களோ அவங்க மட்டும் நம்மளோட இருப்பாங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அலைன் ஆகாதவங்க தன்னாலேயே அவங்க பார்த்த விட்டு விலகி போயிருவாங்க ஸோ இதுதான் வந்து ஏழாவது முக்கியமான பாயிண்ட் அதாவது கோவர்கர்ஸ் அப்படிங்கிற தலைப்புல வந்து தோற்கம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் அடுத்தது எட்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உணவு நமக்கும் தெரியும் நிறைய பேர் இருப்பாங்க எவ்வளவோ கோடி பணம் இருக்கும் ஆனா அவங்க ஒருவேளை உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் டாக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க எவ்வளோ தண்ணி குடிக்கணும் எந்தெந்த டயட் குடிக்கணும் உப்பு போடக்கூடாது சுகர் ஆட் பண்ணக்கூடாது ஸோ இந்தந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த பிசிக்கல் ப்ளெயின் அப்படிங்கறதே வந்து அவங்களுக்கு ஒரு நரகம் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல் சேலஞ்சஸை வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இது யாருக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணவு அதாவது கடைசி நாள் இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு தனக்கு என்ன வேணுமோ தனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடக்கூடிய தன்மையில யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் வந்து பார்த்தோம்னா அந்த சீக்வன்ஸ் ஆன ஸ்பிரிச்சுவல் மென்டல் எமோஷனல் பிசிக்கல் இந்த சீக்வன்ஸ்ல யாரெல்லாம் இருந்துட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் மட்டும்தான் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் எப்ப வந்து ஒருத்தர் வந்து முழுமையான ஆரோக்கியத்தில் இருந்துட்டு இருக்காரோ அவங்களால மட்டும்தான் அந்த உணவு அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிச்ச குவான்டிட்டியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுல இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ டோர்க்கம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருமா அப்படிங்கிறது நமக்கு தேவையான உணவு தேவையான தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு சரியான முறையில் சரியான குவான்டிட்டியில் எப்படியாவது நமக்கு வந்து சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஈவன் தோ நம்மளால வந்து சமைச்சு சாப்பிட முடியல ஏன்னால் நமக்கு வந்து அந்த பிளேஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான டைம்ல தேவையான உணவு தண்ணி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கறது தோற்கம் வந்து எட்டாவது முக்கியமான பாயிண்ட வந்து கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ அடுத்தது ஒன்பதாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பர்னிச்சர் நமக்கு தேவையான பர்னிச்சர் சொல்லுவோம் இல்லையா கட்டில் மெத்தை பேரோலாக இருக்கட்டும் இல்லைன்னா சோஃபாஸாக இருக்கட்டும் நமக்கு என்னென்ன நமக்கு நம்மளோட கம்ஃபர்ட்னஸ்க்கு தேவையோ அதாவது ரொம்ப ஆடம்பரமாக ஒரு மாட மாளிகை இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஈவன் தோ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச கட்டில படுத்து தூங்குறதா இருக்கட்டும் நமக்கு இருக்க உட்காரக்கூடிய அந்த ஈசி சேராக இருக்கட்டும் உட்காந்து பார்க்கக்கூடிய டிவியாக இருக்கட்டும் நமக்கு இருக்கக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும் ஒரு டைனிங் டேபிளாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு என்ன தேவையோ நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கறதுல நம்ம இருந்துட்டு இருப்போம் அப்படிங்கறதான் சொல்றாங்க அது வந்து நம்மளோட ஒர்க்குக்கா இருக்கலாம் நம்மளோட ரிலாக்சேஷனுக்கா இருக்கலாம் இல்லை நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பர்னிச்சரும் நமக்கு வந்து பேசிக்கா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு லெவல் அதை முழுமையா அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த லெவல் இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கப்படும் அப்படிங்கறதுதான் ஒன்பதாவது முக்கியமான பாயிண்ட் பர்னிச்சர்ல வந்து டோர்க்கம் சொல்லியிருக்காங்க பத்தாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய திறமை இல்லைன்னா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அதாவது ஆக்கப்பூர்வமா திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் அதை தான் நமக்கு வந்து கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது தனித்திறமைன்னு சொல்றோம் ஸோ ஈவன் தோ ஒருத்தருக்கு வந்து தனித்திறமை இருந்தும் இல்லைன்னா ஆக்கப்பூர்வமா செயல்களை செய்யக்கூடிய தன்மையில இருந்தும் அதை முழுமையா மேனிபெஸ்டேஷன் பண்றது இல்லைன்னா ஒரு அவுட் கொண்டு வர்றதுன்னு சொல்றோம் இல்லையா இந்த தகுதி யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா யாரெல்லாம் இந்த மூணு சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி பிசிக்கல் ப்ராஸ்பரட்டி அட்டைன் பண்ணிருக்காங்களோ அவங்களால தான் மட்டும்தான் அந்த அவுட் வந்து கொண்டு வர முடியும் ஒரு உதாரணத்துக்கு நல்லா வந்து உனக்கு பாடக்கூடிய தன்மையில இருக்காங்க இல்லைன்னா பாடும் திறன் இருக்கு இல்லைன்னா நல்ல ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணக்கூடிய அந்த திறன் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குன்னா அவங்களுடைய டேலண்ட்ஸை யூஸ் பண்ணியும் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணியும் இந்த உலகத்திற்கு வந்து ஒரு அற்புதமான மியூசிக்கை கொடுக்கறதோ இல்லைனா வந்து ஒரு பெரிய பெரிய நல்ல ஒரு இசையமைப்பாளர் வர்றதோ இந்த மாதிரி டேலண்ட்ஸை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம பார்த்துருக்கலாம் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய வந்து பார்த்தோம்னா சிங்கர்ஸ் இருப்பாங்க ஸோ ஆனால் வந்து பார்த்தோம்னா அவங்களாம் எல்லாருமே சக்சஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம வந்து விரலுட்டு என்னக்கூடிய லெவலில் தான் பெரிய பெரிய சிங்கர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போனா வந்து மற்றவங்களுக்கு திறமை இல்லையா இல்லைனா தனித்திறமை இல்லையா இல்லைனா வந்து கிரியேட்டிவிட்டி இல்லையான்னு சொல்லி பார்த்தோம்னா ஈவன் தோ ஒவ்வொருத்தருக்குமே தனித்திறமை இருந்து ஆக்கப்பூர்வமா செய்யக்கூடிய சவால்கள் இருந்தா கூட அவங்களுடைய மேனிபெஸ்டேஷன் அப்படிங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மூன்று ப்ராஸ்பரிட்டி அட்டன் பண்ணா மட்டும்தான் அந்த பிசிக்கல் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது மேனிபெஸ்டேஷன் ஆகும் அப்படிங்கறத தோற்கம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பதினோராவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபேமிலி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல அதாவது நம்ம வந்து திரும்பவும் சொன்னது போல அந்த சீக்வன்ஸ் படி ஸ்பிரிச்சுவல் மென்டல் எமோஷ்னல் இதை வந்து சரிவர நம்ம வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா ஸோ அப்புறமா நம்மளுடைய குழந்தைகள் அப்படிங்கற வந்து நமக்கு வந்து ஒரு பெருமையை தேடித்தர மாதிரியும் நமக்கு வந்து ஒரு தேடி தேடித்தரக்கூடிய தன்மையிலையும் வந்து இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கறத பார்க்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஒரு பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து மெடிடேஷன் பண்ணும் போது ஈவன் தோ அவங்களுடைய பிராரோப்த கருமா அப்படி அந்த குழந்தைகள் வந்து ஒரு ஊடமா பிறக்கணும்னு இருக்கோ இல்லைன்னா லைஃப் சேலஞ்சுக்கணும் பண்ணணும்னு இருந்தா கூட அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆன்மீக சாதனை இல்லைன்னா தியானத்தின் சாதனைகள் மூலியமா தன்னுடைய கருமாசை வந்து மாத்தி அமைக்க முடியும் அந்த சக்தியானது தியானத்திற்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறத டீட்டெயில நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதே போலதான் ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈவன் தோ அவங்களோட சோல் பிளான்ல இந்தந்த லைஃப் சேலஞ்செல்லாம் கோத்ரூப் பண்ணணும் இந்த மாதிரி லைஃப் லைஃப் பார்ட்னர் தான் அவங்க அமைவாங்க ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சிக்கு உள்ளவங்க தான் வருவாங்கன்னு சொல்லி இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு சின்சியர் மெடிடேட்டராக இருந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி அதுக்கப்புறம் அவங்களோட மென்டல் எபிலிட்டிஸ் அதுக்கப்புறம் அவங்களோட எமோஷனல் கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா எப்போ அவங்களுடைய அந்த இன்னர் ஃப்ரீக்வன்சியை வந்து டியூனப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அப்போவே வந்து பார்த்தோம்னா அந்த சோல் பிளான் அப்படிங்கறத வந்து டோட்டலாக மாற்றி அமைக்கப்படும் எப்போதுமே சோல் பிளான் அப்படிங்கறத கருமான்னு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஃப்ரீவில் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது முழு சுதந்திரம் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு யார் ஒருத்தர் வந்து சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தன்னுடைய ஃப்ரீவில் யூஸ் பண்ணி தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி அட்டன் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்களால அந்த சோல் பிளான கூட மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து டோர்க்கும் வந்து சொல்றாங்க ஸோ அப்ப இந்த பதினோராவது பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து சரியான வகைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈவன் வந்து நம்மளுடைய ப்ராக்டிக்கல்ல சோல் பிளான மாத்தி அமைக்கக்கூடிய எபிலிட்டி அப்படிங்கிறதும் நம்மளோட ஃப்ரீவில் மூலியமா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் பாயிண்ட்டையும் நான் வந்து குறிப்பிடுறேன் மாஸ்டர் இங்க ஸோ அடுத்தது பன்னெண்டாவது பாயிண்ட் பதினோராவது பாயிண்ட்டும் பன்னெண்டாவது பாயிண்ட்டும் வந்து இன்டர்லிங்கு பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக அதாவது யாரெல்லாம் வந்து நல்ல வந்து ஒரு சரியான முறையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி அட்டென்ட் பண்ணி மென்டல் பிளஸ் இமோஷனலாக இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆனது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெருமையை தேடி தர்ற மாதிரியும் ஜாயை தேடி தர்ற மாதிரியும் இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் விட்டு சென்ற வேலைகளை வந்து பார்த்தோம்னா ஒரு ஹானஸ்டியோட ஒரு நல்ல ஒரு பெருந்தன்மையோட அவங்களோட சர்வீஸ கண்டினியூ பண்ணக்கூடிய அந்த சக்சஸஸ் அதாவது சந்ததியினர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா தமிழ்ல அதாவது தங்களுடைய பிள்ளைகள் பேரை பிள்ளைகள்னு சொல்றாங்க இல்லையா அவங்க யாரெல்லாம் விட்டு செல்றாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய பெருமையை நிலைநாட்டுற மாதிரியும் அவங்க விட்டு சென்ற கடமைகள்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து இல்லைன்னா அவங்க எந்த மாதிரியான கடமைகள் செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை கண்டினியூ பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியில இருந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கறத தோற்கம் வந்து பன்னெண்டாவது முக்கியமான பாயிண்ட் அதாவது சக்சசர்ஸ் அதாவது சந்ததியினர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் ஸோ இதுதான் பன்னெண்டு முக்கியமான பிசிக்கல் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அகைன் வந்து அல்டிமேட் ட்ரூத்தை நான் சொல்லி நான் நிறைவு பண்றேன் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் ஆரம்பித்து அதனுடைய அவுட்புட்டாக பன்னெண்டு மென்டல் எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த பன்னெண்டு மென்டல் எபிலிட்டிஸை வந்து சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தன்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் போது அவங்களுடைய எமோஷனல் வேல்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ எப்போ அவங்களோட ஃப்ரீக்குவென்சி ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ப்ராஸ்பரிட்டியை அட்டைன் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் சஸ்டெயின் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் என்ஜாய் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இந்த பிசிக்கல் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிற டாபிகை வந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மாஸ்டர்ஸ்